Hi viewers, இது உங்க மாத்தியோசி மாற்றியோசிப்போம் மாற்றங்களை வசமாக்குவோம். இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப மூழ்கி போய் கிடக்கிற ஒரு சோசியல் மீடியா ஆப் அதை பற்றி தான். நான் சொல்லாமலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 2018 மோஸ்ட் டவுன்லோடட் ஆப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பிடிச்ச ஒரு ஆப் இது. தான் தொடங்கி ஒரு 2 வருடங்கள்லேயே மிகப்பெரிய கஸ்டமர்ஸை கிட்டத்தட்ட 75 மில்லியன் மக்கள் இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ கணக்குப்படி 1 மில்லியன் பீப்புள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வேற எந்த ஆப்பும் இல்லைங்க, டிக்டாக் தான். டிக்டாக் ஒரு 2 to 1 காமன் நேர வீடியோவில் அத்தனை பேருடைய கவனத்தையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்குது. இந்த டிக்டாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டிக்டாக் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பைட் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரண்ட் கம்பெனியோட ஒரு ஆப்பு தான் இந்த டிக்டாக். இது சைனா டெவலப் பண்ண ஒரு ஆப். இன்னைக்கு அமெரிக்காவில், ஆசியாவில் அத்தனை இடங்கள்லையும் இந்த டிக்டாக் ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த டிக்டாக்னால என்னங்க பெருசாக பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்குறோம். ஒரு விஷயத்தை பொழுதுபோக்காக நம்ம பண்ணுறது ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய புகழை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் யாரு தான் அதுக்கு ஆசைப்பட மாட்டோம். ஒரு சில வீடியோக்கள்லேயே உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு இந்த டிக்டாக் இன்றைக்கி அதீதமாக வளர்ந்துருக்கு. இதனுடைய பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய கஸ்டமர்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு யுக்தியை இந்த ஆப் அழகாக கையாளுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய லைக்கிங்கை பொறுத்து அதே மாதிரி ஒரு வீடியோஸை வரிசையாக காமிக்கக்கூடிய அந்த யூடியூப் ஆப் மாதிரியே இந்த டிக்டாக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4-5 பேர் இருக்கும் அப்படின்னா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னமோ அந்த ஒரு வீடியோ மட்டுமே என்னுடைய ஸ்க்ரீனில் காமிக்கும். என் ஃப்ரெண்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த வீடியோ மட்டுமே அவங்க ஸ்க்ரீனில் காமிக்கும். இதனால் என்னாகும் அப்படின்னா, நம்ம அதில் மெதுவாக அடிமையாக தொடங்குறோம். அதுக்குள்ளே போக 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 நம்முடைய உலகமே டிக்டாக் தான் அப்படின்னு ஆயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் நேர வீடியோவில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம் வரப்போகுது அப்படின்னா, அந்த ஒரு தற்காலிக ஒரு ஆசைக்காக என்னுடைய ரியல் டைம் லைஃப்பை நான் மிஸ் பண்ணுறேன். ஒரு ரியல் லைஃப்பில் நமக்கு இருக்கக்கூடிய கோலை நோக்கி நம்ம ஓடுறது கிடையாது. இந்த சாதாரண ஒரு ஃபேமுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட நிறைய பேர் இதுக்குள்ளே விழுந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த 1 பில்லியனில் 25% மக்கள் இந்தியாவிலேருந்து இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல். இந்த டிக்டாக்னால அப்படி என்ன பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இது சைனா பேஸ்டு கம்பெனி. இப்போது இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நமக்கு டிக்டாக்காக கொடுக்கக்கூடிய இந்த சைனா அவங்க நாட்டில் இந்த டிக்டாக் அலோவ் பண்ணுறது கிடையாது. டிக்டாக் இஸ் நாட் அலோவுட் இன் சைனா, இட் இஸ் நாட் தேர். அப்போது நம்ம மக்களை மாத்திரமே குறி வைக்கிறாங்க. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற ஆப்பில் கேட்குறத விட அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த டிக்டாக் ஆப்பில் நமக்கு நிறைய கேட்குறாங்க. நீங்கள் யார் யாரோட எந்தெந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் என்ன, இப்படி எல்லா விஷயங்களையுமே அதீதமாக அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். சைனாவில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய 16 வயசு ஒரு பையனுடைய டீட்டெயிலை ஈஸியாக அவங்க கொடுக்க முடியும். அப்போது இங்கே இருக்கிற ஒரு யங்ஸ்டரனுடைய அத்தனை டீட்டெயில்ஸையும் விரல் நுனியில் இன்னொரு கம்பெனிக்கு தாரை வார்க்கக்கூடிய வேலையை தான் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு சாதாரணமாக பண்ணலை, மிக அதிகமான விலைக்கு நம்முடைய டீட்டெயில்ஸை இன்னொரு கம்பெனிக்கு அவங்க வித்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. இந்தியாவில் இந்த டிக்டாக் ஏற்கனவே கோர்ட்னால் பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் அதை தாண்டி மக்களினுடைய அதீத வரவேற்புனால திருப்பி இந்த டிக்டாக் இன்றைக்கி சந்தைக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. ஆனால் அவர்கள் தன்னுடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சட்டங்கள் நம்ம நாட்டில் வந்திருக்கு. ஆனால் இந்த சிறுவர்களை குறி வச்சு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலிருந்து லாபம் சம்பாதிக்கிற இந்த விஷயத்தை தடுக்கக்கூடிய சட்டங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம நாட்டில் இன்னும் இல்லை. கோபா ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட், அதாவது சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட், 1998 அமெரிக்காவில் இருக்குது. இப்போ அதை யூடியூப் தன்னுடைய வலைதளத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் படி ஒரு குழந்தையை மையப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதில் தான் இது மிகப்பெரிய ஒரு தடையை இந்த ஆக்ட் விதிக்குது. ஸோ ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் இல்லாமல், பேரண்டோட கன்சென்ட் இல்லாமல் ஒரு குழந்தை ஒரு ஆன்லைனுக்குள்ளே போகிறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டினுடைய அடித்தளமாக காணப்படுகிறது. பொதுவாக இந்த டிக்டாக் ஆப்பில் போனீங்கன்னா, திஸ் ஆப் இஸ் நாட் ஃபார் சில்ட்ரன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அண்டர் 13 இயர்ஸுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த கோப்பா ஆக்ட் அப்ளை ஆகுது. பட் இதே லாவை டிக்டாக்குக்கும் நம்ம நாட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த ஆன்லைனில் இன்ஃபர்மேஷன் ஹைஜாக்கிங் அப்படிங்கிறத நம்மளால் தடுக்க முடியும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையை விட்டுட்டு இதுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால 4 சவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட ஒரு பப்ளிக்காக எக்ஸ்போஸ் ஆகும்போது ஒரு குழந்தைகளில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தெரியல. ஒரு குழந்தை 12 வயசு, குழந்தை 16 வயசுன்னு சொல்லி ஃபேக்காக ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 12 வயசு குழந்தை கூட 16 அப்படின்னு சொன்ன ஏஜ் சொல்லி ஆப்புக்குள்ள நுழைஞ்சு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க.
இன்னைக்கு நீங்க சாதாரணமா வீதிகளில் போனா கூட ஒரு நாலு நபர்களோட பேசினா கூட தெரியும் அவங்க குடும்பத்துல நிச்சயமா ஒரு ரெண்டு குழந்தை டிக்டாக் பண்ணும். ஏன்னா நீங்க ஸ்டேட்டஸே பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிக்டாக்ல தான் இருக்கு. இப்படியே நம்ம சாதாரணமா இந்த விஷயத்தை விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இது முழுக்க ஆக்கிரமிச்சது அப்படின்னா நம்முடைய இளம் தலைமுறையை நம்ம மற்றவங்களுக்கு தாரைவாத்து கொடுக்குற மாதிரி ஆயிப்படும். அவருடைய வாழ்க்கையை முடக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதுக்குள்ளே இன்றைக்கி மூழ்கியிருக்காங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா ஒரு சட்டம், ஒரு நல்ல சட்டம் நம்ம நாட்டில் கட்டாயமாக இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக அடிமைப்படுத்துதலை தடுப்பதற்கு நிச்சயமாக தேவை. தட் டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு குழந்தை மொபைலை யூஸ் பண்ணும்போது பேரண்ட் நிச்சயமாக அதுக்குரிய கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நம்முடைய வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை கையில் மொபைலை கொடுத்துட்டு நமக்கேன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் போனீங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் கூட வாழ்க்கையை மாறக்கூடிய அபாயங்கள் இந்த ஆப்னால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ மை சின்சியர் ரெக்வஸ்ட் டு தி கவர்மெண்ட் அண்ட் த லா மேக்கர்ஸ் ஒன்றே ஒன்று தான், ஒரு நல்ல சட்டங்கள் விரைவாக கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி தன்னை அறியாமல் மாட்டிக்கொள்கிற ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு வி நீட் த லா. தயவு செய்து யாராவது டிக்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டிக்டாக் பக்கமே போகாதீங்க. ஏன்னா அது ஒரு கனவுலகம், அதுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்கள் லைஃப் உங்கள் கையில் கிட்ஸ். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது அதில் வாங்க. இந்த டிக்டாக்னால நம்ம பெருசாக எதுவும் சம்பாதிக்க போகிறது கிடையாது. இந்த தற்காலிக புகழுக்காக வாழ்க்கையை அடகு வைக்காதீர்கள். தேங்க்யூ.